தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே பல வீரர்கள் இரட்டை சதம் அடித்துள்ளனர் ஆனால் இருபது ஓவர் கிரிக்கெட்டில் எந்த வீரராலும் இரட்டை சதம் அடிக்க முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடந்த ஜிம்பாவே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஆரன் ஃபிஞ்ச் எழுபத்தி ஆறு பந்துகளில் நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்த போதிலும் அவரால் இரட்டை சதத்தை எட்ட முடியவில்லை அதேபோல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்காக ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி ஆட்டக்காரர் புனே புனேவாரியர்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அறுபத்தி ஆறு பந்துகளில் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் குவித்து பிரமிக்க வைத்தார் ஆனால் அவரால் இரட்டை சதத்தை தொட முடியவில்லை இந்த நிலையில் டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் முதல் இரட்டை சதத்தை பதிவு செய்வது யாராக இருக்கும் என ஆஸ்திரேலிய வீரர் பிராட் ஹேக்கிடம் கேட்டபோது அவர் இந்திய வீரர் ரோஹித் சர்மாவால் மட்டுமே அது சாத்தியமாகும் என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தூரில் நடந்த இலங்கைக்கு எதிரான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா அதிகபட்சமாக நூற்றி பதினெட்டு ரன்கள் குவித்தார் இதுவரை நூற்றி எட்டு இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்துள்ளார் இதில் நான்கு சதங்களும் இருபத்தி ஓரு அரை சதங்களும் அடங்கும் அதேபோல் ஒருநாள் போட்டியில் அதிகபட்சமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இலங்கை எதிரான ஆட்டத்தில் இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் குவித்து சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேங்க் யூ